ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா? ஒன் வே டிராஃபிக்கா இருக்கிறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ரெண்டு பக்கமும் சரிசமமா போகணும் வரணும். பணம் போறது நாங்க, வேலை பார்க்கறது என் புள்ள. பார்ட்னர்ஷிப்ல மட்டும் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணுமோ? உனக்கு என்னடா, பொண்டாட்டிக்கு முடியல, மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, மச்சினிக்கு மசக்கன்னு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ட்ரிப் அடிக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கு? எங்க வீட்டுல இருக்கிறவங்க தெய்வ பிறவியா? உடம்புக்கு முடியாம போகவே போகாதா? இருந்தாலும் என் பையன் வந்து கம்பெனியில வேலை பார்க்கல. ஏன்னா அவனுக்கு இதோட வழி தெரியும். அவன் மாமனார விட்டு காசு, உனக்கு என்ன? ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டு கையன்னு நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப. உண்மையிலேயே உனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல அக்கறை இருந்தா அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா, தயவு செஞ்சு இந்த கம்பெனி பக்கம் வராத. உனக்கு புண்ணியமா போகும். என்னப்பா, தம்பி சொன்ன டைம் டெலிவரி கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் தம்பி. தம்பி ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்பா இருக்காங்க, இப்படி வாங்கல. உங்க அப்பா பேசினதுல நடராஜ் தம்பி ரொம்ப மனசுடைஞ்சு நொந்து போயிட்டாரு. சரி தம்பி. உங்க விருந்தோமல் எல்லாம் போதும், நான் உங்க வீட்டுல உட்கார்ந்து கொட்டிக்க வரல. வாடி, என்ன வர்றப்பவே எள்ளும் கொள்ளும் வடிச்ச மாதிரி வர்றேன். இங்க பாருங்க, நான் உன்ன உங்ககிட்ட பேசிறதுக்காக வரல. எங்க உங்க மருமக கூப்பிடுங்க. ஏன் சண்டை போட வந்திருக்கியா? இல்ல, சர்க்கஸ் கத்து கொடுக்க வந்திருக்கேன். அதத்தானே இத்தனை நாளும் செஞ்சுட்டு இருக்க. அப்போ என்ன சர்க்கஸ்காரன்னு சொல்றீங்களா? இத நான் வேற சொல்லணுமாக்கும். வாமா திவ்யா, எப்ப வந்த? போதும், இதுக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது. நீங்க
வேணாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நாங்க நிம்மதியா இருந்திட கூடாதல்ல, அதுக்காக உட்காந்து திட்டம் போடுறீங்களா? ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்ல? ஏன் திவ்யா, எதுக்கடி இப்படி பொறியற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம ஒம்பாட்டுக்கு பேசிட்டு போனா என்னடி அர்த்தம்? ஏன் நீங்க பண்ணது உங்களுக்கு தெரியாது? அதானே, ஒன்னு ரெண்டுனா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க தான் எங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 1000 விஷயம் யோசிக்கிறீங்களே. எது உன் குடும்பமா? நடராஜ் ஒண்ணும் வானத்துல இருந்து குதிச்சு வரலமா? அவன் நான் பெத்த புள்ள. அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. எந்த அம்மாவும் செய்யவே செய்யாத வேலைய துரோகத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. தாய்மை, தாய், இந்த வார்த்தையை பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்ல. சின்ன திவ்யா, ஏதோ ரோட்ல போற பொம்பளை கிட்ட பேசுற மாதிரி பேசுற. இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. ஏய், வாய அடக்குடி. இவ என்ன, உனக்கு தெருவுல போற பொம்பளையா? நானே எதுவும் சொல்லலையே, நீங்களே சொன்னதுதான். ஒரு பேச்சுக்கு சொன்னா அத உண்மைன்னு சொல்லிடுவியா? உங்க புத்திக்கும் நடத்திக்கும் அதான் பொருத்தமா இருக்கும். ஏய் பாட்டி, அவ வீட்லயே பேச வேண்டியதை எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கா, சண்டை போடாம போக மாட்டா. நீங்க எதுக்கு வாய கொடுக்கறீங்க? தேடி வந்து கொழையாடி சண்டை போடுறதுக்கு நான் ஒண்ணு மட்டமான குடும்பத்துல பிறந்தவ இல்ல. அம்மா தாயே, உன் குடும்ப பெருமையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. வீட்டுக்கு வந்தீங்களாமே, எதுக்கு? நான் உன் புருஷனை பெத்தவமா? அந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? வந்தா சோத்த போட்டு தின்னுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறீங்க? அப்படி நான் என்ன பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணிட்டேன்? உடனே டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் எவ்வளவு போராடி என் புருஷ மனசை மாத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? திடீர்னு வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணி ஷாம் கம்பெனி அனுப்பி வச்சிட்டீங்களே. அனுப்பி வச்சிங்களா இல்லையா? இவ்வளவு தானே? இதுக்கு ஏதோ கொலை குத்த பண்ண மாதிரி கத்துற. கொலை குத்தத்தையும் சாதாரணமா பண்ற ஆள் தானே நீங்க? என்ன பாக்குறீங்க? என் வயிற்றுல இருந்த குழந்தை நீங்க எல்லாம் அழிக்கல? இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே நீ சொல்லிட்டு இருக்க போற? ஓ, இந்த விஷயம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாயிடுச்சா? ஒரு தடவை ஏமாந்துட்டேன், அதனால என் குழந்தைய கொண்டுட்டீங்க. இன்னொரு தடவை நான் நிச்சயம் ஏமாற மாட்டேன். என் புருஷன் அந்த ஷாம் கிட்ட கையை கட்டி அடிமை வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. அவர் என் மாமனார் கடையை பாத்துக்க போறாரு. என்ன திடீர்னு மாமனார் பாசம்? உங்களுக்கு தான் இல்ல, நாங்களாவது நினைச்சு பாத்துக்கிறோமே. என் பையனை கடைக்கு கூட்டிட்டு போகணும், அதானே? அவன் வரமாட்டான், பாக்குறியா? இதான் இந்த கீழ்த்தரமான புத்தியால தான் நீங்க இப்படியே இருக்கீங்க. என் புருஷனையாவது நான் மாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் நான் பாக்குறேன். உங்க கூட இருந்தா உங்க புத்தியும் உங்க சிந்தனையும் தான் என் புருஷனுக்கும் வரும். அவர் உங்க மாதிரி இல்லாம பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இனிமே அந்த வீட்டு பக்கம் வராதிங்க. அவர் இனிமே ஷாம் கம்பெனிக்கு போக மாட்டாரு. அன்னைக்கு ஏதோ பெருசா விட்டு கொடுத்த மாதிரி அவரு பணம் வேணுமனு கேட்டதுக்கு வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இதே சாக்கா வச்சு சோத்துக்கு என்ன பண்ணுவோம், பொண்ணாக்குக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி வீட்டு வாசல் வந்து நிக்காதீங்க. அதையும் மீறி உங்களுக்கு பணம் வேணும்னா எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்து வீட்டு எரிஞ்சிட்டு போறேன். அது காரணம் இது காரணம் சொல்லி அவரை பார்க்க வராதிங்க. உண்மையிலே நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த ஒரு புண்ணியம் மட்டும் பண்ணுங்க. தெளிவா திட்டம் போட்டு நாம அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா. நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுறவ நடராஜ் கிட்ட நம்மள பத்தி என்னெல்லாம் சொல்லிருப்பா? அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டமா, அத பத்தி கவலை இல்ல. நாம கடவுளுக்கு பயந்திருக்கோம், நமக்கு கெட்டது நடக்காது. இப்படி எல்லாம் சொல்லி நம்மள தேத்திக்கிறோம், ஆனா அவ என்ன பேச்சு பேசிட்டு போனா பாத்தியா? இதுக்கப்புறம் நம்மள பார்க்கவே போறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டா. விடுமா, எல்லா நேரமும் விட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அதனாலே நம்மளை ஏமாளிக்க நினைக்கிறாங்களா? புரியலையே. அம்மா, இவங்க எதுக்குமா திரும்ப வராங்க? தெரியலையம்மா. வணக்கம். வாங்க. வணக்கங்க. உட்காரு. நீங்க உட்காருங்க. என்னம்மா பாத்துட்டு இருக்க? போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல, சூர்யாவை எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால கட்டினா சூர்யாவை தான் கட்டுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நாங்க பேசினது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காம என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க வசதி இல்லாதவங்க தான், அதுக்காக நீங்க வச்ச சட்டத்துக்களை ஆட மாட்டோம். இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த தடவை பேசுறதுதான் ஃபைனல். நீங்க ஃபைனல் செமி ஃபைனல் வைக்கிறதுக்கு என் தங்கச்சி வாழ்க்கை ஒண்ணு விளையாட்டு கிடையாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னம்மா இப்படி பேசுற? நாங்க உண்மையிலேயே நல்லது பண்ற எண்ணத்தோட தான் வந்திருக்கோம். நீங்க எந்த நல்லதும் பண்ண வேண்டாங்க, தயவு செஞ்சு வெளில போங்க. என்ன நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஏதோ நம்மளால ஒரு தப்பு நடந்து போச்சேன்னு எங்க ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி வந்து பேசுறோம். நீங்க எதையும் விட்டு தர வேண்டாம், மரியாதை போயிடுங்க. நீங்க போன காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதானே? இல்ல மாரிஸ், எல்லாம் நல்லதா தான் நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இரு. உங்ககிட்ட நான் ஜோசியம் கேக்கல, நடக்குமா நடக்காதா ஒரே பதில் தான் வேணும். எதுக்கு நெகட்டிவா திங்க் பண்ற? அப்போ பேசி முடிச்சிட்டீங்க, அவங்களும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிதானே? டேய், எதுக்குடி பூசி முழுகி பேசுற? நடக்காதுன்னு அவங்க கிட்ட ஓபனா சொல்ல வேண்டியதானே? அப்போ நான் எக்கேடு கிட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல, என் லைஃப் மேல எந்த அக்கறையும் கிடையாது அப்படிதானே? டேய், சும்மா சினிமா டயலாக் எல்லாம் பேச தர, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். நல்லா இருக்கிறதுனா எப்படி? கார் பங்களாவோட இருக்கணும் அதானே? டேய், அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்குடா, நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. எனக்கு எது நிம்மதினு உங்களுக்கு தெரியுமா? நீ இப்போ எடுத்திருக்கிற முடிவு தப்புன்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்பா, நாம ஒண்ணு பட்டிமன்ற நடத்துல மாறி மாறி ரித்தமிக்கா பேசி யார்கிட்டயும் கைத்தட்டல் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு, அவ ஏன் கூட இருந்தானா என் லைஃப் சந்தோஷமா இருக்கும். அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? சூர்யாவை எங்களுக்கும் பிடிச்சிருக்குடா, ஆனா அவ ஃபேமிலியில ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு.
தெரிஞ்சே என் பையனை படுகுழியில தள்ள என்னால முடியாது. நான் கல்யாணம் படிக்க போறது சூர்யாவ, அவ இங்க வந்துருவா, நான் உன்ன வீட்டோட மாப்பிள்ள இருக்க போறது இல்லையே. ஏதோ தீபாவளி பொங்கல்னா அவங்க இங்க வருவாங்க, இல்ல நான் அங்க போறேன், அவ்வளவுதானே? ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தா போதுமாடா? வருஷத்துல மத்த நாள்லாம் அவங்க குடும்பத்தால நமக்கு நிம்மதியா போச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த உலகத்துல சூர்யான் ஒரு பொண்ணு மட்டும் இல்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. வேணா விட்டுரு. நீங்க எந்த விளக்க சொன்னாலும் நான் அதை கேட்க போறது இல்ல. மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க. எனக்காக நீங்க சூர்யாவை மருமகளா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? உன்னை பெத்துவள தப்பா கேக்குறேன். உனக்கு ஒரு நாள் பார்த்த சூர்யா முக்கியமா இல்ல நான் முக்கியமா? எனக்கு சூர்யா தான் முக்கியம். திரும்பவும் சொல்றேன், எனக்கு சூர்யா தான் முக்கியம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்க வீட்டுக்கு போய் சொதப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது தப்பே இல்ல, போய் கேளுங்க. என்னடா கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உனக்காக தான் வெக்கமானத்தை விட்டு மறுபடியும் அங்க போய் நின்ன. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அந்த அம்மா எங்களை கேவலப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல எப்படி அங்க போய் நிக்க முடியும்? புள்ள வேணும்னு நினைச்சா நிக்கலாம், நிக்கணும். டேய், நான் தான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்புறம் உனக்காக எதுக்குடா நான் போனோம்? ஓஹோ, அப்போ என்ன வேண்டான்னு சொல்றீங்க அப்படிதானே? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? பேசாதீங்க. எல்லாருமா சேர்ந்து சதி பண்ணிட்டீங்கல்ல? அப்படி எல்லாம் இல்லடா. ஆமா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சம்பந்தம் இல்லாத ஆளாயிட்டேன்ல. டேய் மாரிஸ், கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதடா ப்ளீஸ். முதல்ல ட்ரெய்னிங்க்கு கிளம்புடா. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். என்னடா இப்படி பேசுற? இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, எத்தனை விஷயத்தை இழந்திருக்க. உனக்கு அதுக்காக பொண்ணு கூட தரமாட்டேன்னு சொல்லிருக்காங்கடா. நம்ம சொந்தக்காரங்க மத்தியில எவ்வளவு பேர் உன்னை கிண்டலா பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி போராடி போராடி இப்ப நீ இதை சாதிச்சிருக்க. கடைசி நிமிஷத்துல வேண்டான்னு சொல்லாதடா. இனிமே இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காதடா. கிடைக்கலனா பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். டேய், சின்ன வயசுல இருந்து நீ உயிரா நினைச்சதடா. அத எனக்கு கொடுத்தது யாரு? சூர்யா. டேய், முட்டாள்தனமா பேசாதடா. போட்டோவை பாக்குறதுக்கும் ட்ரெய்னிங்க்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? உங்கள மாதிரி நன்றி கிட்ட உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். சூர்யா வீட்ல மட்டும் அந்த கேஸ வாபஸ் வாங்கலனா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமா? அவங்க கொடுத்த வேலை மட்டும் எனக்கு வேணும். அவங்களுக்கு நன்றியா இருக்க மாட்டேன்னு என்னால சொல்ல முடியாது. எப்போ அவங்கள வேணாங்கிறமோ அப்போ இந்த வேலைக்கு போக கூடாது. போலனா போடா, போலனா யாருக்கு நஷ்டம்? என்னமோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க. உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டியா? நீ என்னடா சின்ன குழந்தையா என்ன? உன்னை அடிச்சு சரி பண்ண. போனா போடா, இல்லனா விடுறா. சும்மா இருங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன பத்தி கவலைப்பட யாரும் தயாரா இல்லல்ல? நானும் யார பத்தி இனிமே கவலைப்பட போறது இல்ல. இதுக்கப்புறம் இனிமே நான் எங்க போறேன், என்ன பண்றேன், யாருக்கு எதுவும் தெரியவே போறது இல்ல. மாரிஸ், நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. இனிமே நமக்குள்ள எதுவும் கிடையாது. மாரிஸ், டேய் 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 இல்லடா. மாரிஸ் இல்லடா, சொல்றத கேளுடா. டேய், அவர் தெரியாம பேசிட்டார். ட்ரெய்னிங் போகலடா. மாரிஸ், சொல்றத கேளுடா. மாரிஸ், ஏய் டேய் இல்லடா. மாரிஸ் இல்லடா. மாரிஸ் டேய் இல்லடா. மாரிஸ் இல்லடா. நான் இல்லடா. அவன் கொழுப்பு எடுத்து போய் பண்றதுக்கெல்லாம் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. போனா போறான், விடுறி. ஐயோ, என்னங்க நீங்க? அவன்